அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டாக் பெட்டு தைக்கி போகிறோங்க. ஒரு சகோதரி அக்கா வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற பெட்ஷீட் கிளாத்து அப்படி இல்லைன்னா வந்து காட்டன் பூ டிசைன் போட்ட மாதிரி உங்ககிட்ட இருக்க வேஸ்ட் எந்த கிளாத் இருந்தாலும் வந்து நீங்கள் இது எடுத்துக்கலாங்க. இது வந்து 40x40 வந்து அப்படியே கட்டமாக இருக்கிற மாதிரி வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து மடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ரோப் ஒன்று எடுத்துக்கோங்க. ரோப் வந்து நீங்கள் இந்த கிளாத்தில் கூட தைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரெடிமேட் ரோப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். அதுக்கடுத்து வந்து அது உள்ளார வைக்கிறதுக்கு காட்டன், உங்ககிட்ட வேஸ்ட்டு தலைக்காணி இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பெட்டு வேஸ்ட்டு பெட்டு இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படின்லாம் கிளாத் இருக்குது இல்லைங்களா, இப்போ டெய்லரிங் வேலை செய்கிறவங்களாம் வேஸ்ட்டு கிளாத்து மீதி ஆகிற கிளாத்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்பாஞ்சுக்கு பதிலாக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் பண்ணணும். இது பெரிய துணியாக இருக்குது, கட் பண்ணுறது காமிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் வந்து 40x40 வந்து வர மாதிரி வந்து ஒரு கிளாத்து மாதிரி இது கணக்குக்கு. இதை வந்து என்ன செய்யுங்க, இப்போ இந்த துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து இப்படி நாலாக வந்து மடிச்சுக்கோங்க. எந்த சைடு வேணாலும் வந்து மடிச்சுக்கோங்க, இப்படி நாலாக வர மாதிரி. இப்போ அம்பர்லா கட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதே சேம் மாடலு தான். ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதுக்கு இது எது எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மடித்து விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, அந்த லென்த்து இந்த சைடு இந்த சைடு மடிப்பு இருக்கும், இந்த மடிப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும் இந்த சைடு இந்த சைடும். இப்போ இந்த சைடு இருக்கிற பீஸை வந்து இது வந்து 4 வரும் பாருங்கள், ஓப்பன் 4 இருக்கும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது என்னென்னா 4 அளவு வந்து இருக்குது. அது வந்து 40 இருக்குது அப்படின்னா பாதியாக வந்து 20 வரும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து 20 வரும், இந்த லென்த்து வந்து 20 வரும். ஆனால் நான் பேப்பரோட அளவே வந்து உங்களுக்கு அப்படியே கட்டமாக வர மாதிரி வந்து காமிக்கிறேன். இந்த கிளாத்துக்கு இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கணும். இப்போ வந்து இது என்ன செய்யுங்க, இப்படி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்து தோராயமாகவே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் வந்து வர மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வரும், அதை எடுத்து போட்டுடுங்க. இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப் வரும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்வாட்டமாக வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. சுற்றி வந்து ஏதாவது ஒரு சைடுக்கு வந்து உங்கள் கை ஸ்பாஞ்சு காட்டன் உள்ளே போகிற நொந்துறதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஓப்பன் விட்டு சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து சுற்றி தையல் போடணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள் துணியை வந்து நாளாக மடித்து வச்சுருக்கிறேன். நாலாக மடித்ததுக்கப்புறம் வந்து 20 வந்து அளவு வரும். இந்த 20 வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த கார்னர் வந்து இப்படி சுற்றி வந்து வச்சு மார்க் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து மார்க் போட்டுட்டால் உங்களுக்கு அடையாளம் தெரியாது, நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி வந்து இருக்கும், கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வரும். அதுக்கடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீஸும் வந்து இது மேலே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ரவுண்டு வந்து ரெண்டு பீஸுமே வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி வைக்கணுன்றது சொல்கிறேங்க. இது கீழே இருக்கிற பீஸ் வந்து மேல் பக்கமாக திருப்பி வைங்க, மேலே வைக்கிற பீஸ் வந்து உள் பக்கமாக வந்து திருப்பி வைங்க. இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா உங்கள் கை இப்படி உள்ளே உடுற அளவுக்கு வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஓப்பன் வந்து மார்க் போட்டுக்கோங்க. ஒரு ஜான் அளவு உங்களுக்கு கையை ஃப்ரீயாக வந்து காட்டன் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி வந்து வச்சு ஓப்பன் விட்டுட்டு சுற்றி வந்து தையல் வந்து இங்கேயே ஓப்பன் விட்டு ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். இங்கே வந்து ஓப்பன் விட்டுருக்கேன் பாருங்கள், கை இப்படி உள்ளே போகிற மாதிரி, கை ஸ்பாஞ்சு உள்ளே போடுற மாதிரி வந்து கையை ஓப்பன் விட்டுக்கோங்க. ஓப்பன் விட்டுட்டு சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டுருக்குறேன். ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல் ரவுண்டு வந்து போட்டிருக்குறேன். அதுக்கடுத்து வந்து இங்கே ஓப்பன் விட்டுருக்கீங்க இல்லையா,
இது மூலமாவே வந்து இது திருப்பி விட்டுடுங்க. இப்ப பாருங்க இது வந்து நானே ஃபுல்லா வந்து திருப்பி விட்டுட்டேன். திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த இது வந்து ஷேப் அந்த தையில இருக்கீங்களா அது வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி வந்து நெகத்தால வந்து நல்லா கீறி விட்டுடுங்க. இது பாருங்க இது வந்து ஓபன் சைடு. ஓபன் சைடு எப்பவும் போல விட்டுடுங்க. விட்டுட்டு மறுபடியும் வந்து 1 இன்ச் வந்து உள் பக்கமா வந்து மார்க் போட்டுக்கோங்க. உள்வாட்டமா வந்து 1 இன்ச் மார்க். இது வந்து ரோப் போடுறதுக்காக. இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு வந்து 1 இன்ச் வந்து மார்க் வெச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு மார்க் தேவையில்லாத அப்படியே தக்கிறதா இருந்தா கூட நீங்க அப்படியே தோராயமா வந்து மார்க் ரோப் இல்லாம தச்சிறது சரியா போயிடும். இப்ப பாருங்க தையல் வந்து போட்டு விட்டுட்டா 1 இன்ச் அளவு இந்த சைடு வந்து இருக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 இன்ச் அளவு அப்படியே சுத்தி ரவுண்டா வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டோம் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து இங்கே ரஃப் அடிச்சு பண்ணியிருக்கிறா. அதுக்கு அடுத்து வந்து கையை வந்து இப்படி உள்ளே விட்டு போடுற மாதிரி வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து இப்படி ஓப்பன் விட்டுடுங்க. இங்கே ஓப்பன் விட்டுட்டு இப்போ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓப்பன் விடணுமோ அது வந்து இப்படி மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே தையல் போட்டிங்க இல்லையா இந்த தையல்லருந்து உள்வாட்டமாக வந்து 9 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து மார்க் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வந்து சுற்றி அந்த தையல்லேருந்து மார்க் வச்சு வந்து பண்ணிங்கன்னா இங்கேருந்து வந்து ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக தையல் போட்டுக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றி வரும்போது இங்கே வந்து இப்படி மார்க் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சைடும் கொஞ்சம் வச்சு காமிச்சிட்றேன். இங்கே தையல்லேருந்து இங்கே மார்க்கு சுற்றி ரவுண்டாக வந்து மார்க் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கேருந்து வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்டு வந்து தச்சு எண்ணு வந்திருக்கேன் பாருங்கள். தையல் இங்கே வந்து இப்படி காட்டன் போடுறதுக்காக வழி விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஓப்பன் விட்டுருக்குறேன். மற்ற இடம் வந்து தையல் போட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து காட்டன் வந்து போட்டு விடுங்க. காட்டன் வந்து இப்படி கரெக்டாக வந்து உள்வாட்டத்தில் இப்படி போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சைடாக போவோம். அப்படியே உங்களுக்கு எவ்வளோ காட்டன் இது உங்களுக்கு மெத்து மெத்துன்னு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பாஞ்சு உள்ளே போட்டு விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் உள்ளே வந்து ஸ்பாஞ்சு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்சு வந்து வச்சு விட்டுட்டேன் பாருங்கள். அதுக்கடுத்து இங்கே ஓப்பன் விட்டிங்க இல்லையா அந்த ஓப்பன் தையில் வந்து மிஷினில் வந்து தச்சுட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் கையிலே தைக்கிறதா இருந்தால் கூட கையில் தச்சிடலாம். இப்போ நான் வந்து இது மிஷினில் தச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் இந்த தையல் வந்து போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து வந்து இந்த சைடில் இப்போ இந்த காலி இடத்த வந்து இருக்கிற காட்டனை வந்து நிரப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி போடும்போது இந்த பக்கம் வந்து சைடு இல்லை இப்படி தள்ளி எடுத்துன்னு போய் ஃபுல்லாக வந்து சுற்றி போட்டு விடுங்க. இந்த சைடு போடும்போது இந்த பக்கம் வந்து தள்ளி விட்டுடலாம். இப்படி போடும்போது இந்த பக்கம் இப்படி தள்ளி எடுத்துன்னு போங்க. ரெண்டு சைட்லையுமே தள்ளி இது ஃபுல்லாக நிரப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காட்டன் வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பி விட்டுட்டேன் எல்லா சைடுக்கும். இதுலேயும் வந்து உங்களுக்கு காட்டன் எவ்வளோ தேவை அவ்வளோ தூரம் நிரப்பி விடுங்க. உங்களுக்கு இப்படி அழுத்தி பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குன்றது. அதுக்கடுத்து வந்து இங்கே தையல் 1 இன்ச் அளவு போட்டிங்க இல்லையா அந்த 1 இன்ச் அளவு தையல் வந்து இங்கே இப்படி போட்டு விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே பிசுரை வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. இந்த சைடு வந்து இப்படி பிசுரை மடித்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஓப்பன் விட்டுக்கலாம். பிசுறை மடிச்சுட்டு மீதி வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இதையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக வந்து பிசுறு வந்து உள்வாட்டமாக மடித்து விட்டு தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து மீதி இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த ரோப் வந்து ரெடிமேட் ரோப் நான் சொல்லியிருந்துறீங்களா அது எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெடிமேட் ரோப் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கிளாத்லேயே வந்து ஒரு ரோப் மாதிரி வந்து நீங்கள் தச்சிக்கலாம். தச்சு விட்டுட்டு இது உள்ளார வந்து ஏர்பின் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மணி மாதிரி இருந்துச்சுன்னா இது தள்ளுறதுக்காக தான் அது மணி மாதிரி இருந்தாலும் போட்டு விடுங்க. இது ஃபுல்லாக வந்து தள்ளி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரோப் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் அப்படியேவோ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற வேஸ்ட் கிளாத் வச்சு தச்சாவே போதும். அப்படியே இந்த மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது வந்து நீங்கள் சுருட்டியும் விடலாம். சுருட்டி விடுறதுக்கு இந்த ரோப் வந்து இப்படி இழுத்தீங்கன்னா போதும். இப்படி இழுத்தீங்கன்னா அதனுடைய சுருக்கம் வந்து இது உள்ள உங்களுக்கு எவ்வளோ இப்படி குறுக்கி தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோப் எடுத்துக்கலாம். அகலம் தேவைனா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாங்க, உங்களுடைய விருப்பம். இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டு குட்டி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. அது வந்து நீங்கள் எவ்வளோ சுருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த குளிர் நாளெலாம் வந்து இப்படி அடக்கமாக இருக்கும், மற்ற நாளெலாம் அப்படி ஃபுல்லாகவே நீங்கள் விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே குளிர் இல்லை, கொஞ்சம் அப்படியே அடக்கமாக உள்வாட்டமாக படுக்கிற மாதிரி வந்து இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டாக்கு வந்து ஒரு அழகான பெட்டு வந்து இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து நீங்கள் தச்சு விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.